அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ காய் கிராஃப்ட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி பேப்பர் கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்னதாக பிட் சீட் எடுத்திருக்கேன், வேஸ்ட்டான பேப்பருக்கு. ஒரு ஸ்கொயர் சீட்டு மெஷர்மெண்ட்டில் இல்லை, உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கிக்கோங்க. திரும்ப இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கல, இல்லை இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கல, உங்களோட விருப்பம். பார்த்துங்க, நான் மார்க் பண்ணுறேன். இங்கிருந்து இங்கே இந்த லாஸ்ட் வரைக்கும் வெட்ட வேணும். இந்த ஓப்பன் சைடு இருக்குது பாருங்கள், இந்த ஓப்பன் சைடில் இங்கிருந்து இங்கே வரைக்கும் கட் பண்ணுறோம். அடுத்தது ஆப்போசிட் சைடில் இங்கிருந்து இப்படி கட் பண்ணுறோம். இது ஃபுல்லாக முடிக்க மாட்டோம், இதோடு கட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் இதை கட் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது இங்கிருந்து இப்படி கட் பண்ணுவோம். இந்த லாஸ்ட்டில் முடிக்க மாட்டோம். ஒன்று விட்டு ஒன்று அப்படியே மாற்றி மாற்றி, ஒன்று இந்த சைடு கட் பண்ணோம்னா ஒன்று இந்த சைடு கட் பண்ணும் அப்படி. புரியுதுங்களா? உள்ள கட் பண்ணிடுவேன்டா. இதே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டிங்கன்னா, இதை கட் பண்ணும்போது இப்படி இந்த இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா ஒரே ஈவனாக நல்லாயிருக்கும். இவ்வளோதான். அதை கட் பண்ணதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி திரும்பவும் பிரிக்கிறோம். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் புதுசாக எதுவும் சொல்லித்தரல. இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லித்தரேன். நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அதே ஷேப்பில் மடிக்கிறோம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரேன். இதே மாதிரி ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலர்களில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு அஞ்சு கலரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். த்ரெட் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கம் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மொதல் இந்த நாலு கார்னர் மட்டும் ஒட்டிக்கோங்க. இந்த நாலு கார்னர் போட்டு இந்த நாலு கார்னர்லையும் இப்படி ஒட்டிக்கோங்க. அடுத்தது எடுத்து அடுத்தது மிடில் மட்டும் போடுறோம், நாலு கார்னர் போட மாட்டோம். இப்படி ஒட்டிக்கிறோம். அடுத்தது ஒட்டும்போது நாலு கார்னர் ஒட்டுவோம். இப்போ நாலு கார்னர் ஒட்டியிருக்கோம். அடுத்தது நம்ம ஒட்டும்போது நடுவில் மட்டும் ஒட்டுவோம். ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த ரெண்டு கார்னர் மேலே இது எடுத்து இப்படியே எடுத்தோம்னா பாருங்கள். நம்ம பர்த்டே பார்ட்டி மற்ற வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தோரணமாக நம்ம செய்யலாம். இது மேலே இன்னொரு ஒயிட் ஷீட் ஒட்டி அப்படி மேலே அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் ஒட்டலாம், இல்லை இந்த நாலு கார்னர் எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கு. பிடிச்சிருக்குங்களா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி.